ஹாய் ஹலோ சார் குட்டி, வெல்கம் டு லவ் எக்ஸ்போ. இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்ட்டான சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி எல்லாருமே வெண்டைக்காய் வந்து வலுவலுப்பாக இருக்கங்காட்டி இக்னோர் பண்ணிடுவாங்க. நீங்கள் நான் செய்கிற ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த வலுவலுப்பு தன்மையும் இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. கடலெண்ணெய் இல்லைன்னா குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பெருசு பெருசாக கட் பண்ணால் பொரியலுக்கு நல்லா இருக்காது. பொரியலுக்கு வந்து சின்ன சின்னதாக தாங்க கட் பண்ணணும். குழம்புக்கு தான் நம்ம இப்போ வந்து பெருசாக கட் பண்ணணும். பொரியலுக்கு வந்து சின்னதாக தான் கட் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காயெல்லாம் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வலுவலுப்பு தன்மை போகிறதுக்கு இந்த உப்புமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா அந்த வெண்டைக்காய் வந்து எண்ணெயில் வந்து நல்லா சுருங்குற மாதிரி வணக்கி விடுங்க. இப்போ வெண்டைக்காய் வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கணும் வெண்டைக்காய். அது வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. நீங்கள் வணக்க வணக்க அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் அப்படியே வந்துட்டு ரெடியூஸ் ஆகுங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த வலுவலுப்பு தன்மையெல்லாம் அப்படியே வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. 5 நிமிஷம் வெண்டைக்காயை நல்லா நீங்கள் இந்த மாதிரி வறுத்தெடுத்தாலே போதும், வெண்டைக்காயோட வலுவலுப்பு தன்மை ஃபுல்லாகவே போயிடும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காய் எந்த அளவுக்கு சுருங்கிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சு கடாயை நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கிறேன். கடலெண்ணெய்லன்னா குக்கிங் ஆயில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். 3 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வரமிளகா நல்லா வணங்கட்டும் எண்ணெயில். வணங்கினதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதாவது 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு நான் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காய தக்காளியை கூட குறைச்சி போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. ரொம்ப பொன்னிறமாகணுங்கிற அவசியம் இல்லை. மிளகா வெங்காயமும் எண்ணெயில் வந்து ஒரு அளவுக்கு வணங்கினா போதும். ரொம்ப நீங்கள் வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு வணக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு நல்லா வணங்கினா போதும். வெங்காயமோட பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா வணங்கினா போதும். வெண்டைக்காயில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா டிஷ் செய்ய முடியும். மோர் குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி குழம்பு வகைகள் நிறையா செய்ய முடியும். ஆனால் என்ன பிரச்சனைனா குழந்தைங்க வந்து மோர் குழம்பு புளிக்குழம்பு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்க வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி பொரியல் மாதிரி செஞ்சு கொடுங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கங்காட்டி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. அந்த வலுவலுப்பு தன்மையும் பெருசாக தெரியாது. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்திக்கலாம். நான் 2 வெங்காயம் 2 பெரிய தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எந்த அளவுக்கு வெண்டைக்காய் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளி வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோ வெண்டைக்காய்க்கு இப்போ தக்காளியும் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வந்து ஆகணும். அது வரைக்கும் நல்லா வணக்கி விடுங்க. என்னோடய வாய்ஸ் ஒரு மாதிரி கரகரன்னு இருக்குங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வணங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு வெண்டைக்காய் வணங்குறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம், அதனால நீங்கள் பார்த்துட்டே போடுங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். தக்காளி வணங்குறதுக்காக நான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதில் நம்ம 2 ஐட்டம் தான் மசாலா ஐட்டம் சேர்க்க போகிறோம். 1 உப்பு 1 மஞ்சள்தூள், வேறு எதுவுமே நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது. அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. உப்பு வந்து வெண்டைக்காய் வணக்க போதும் நம்ம போட்டிருக்கோம், இதுலேயும் நம்ம போட்டிருக்கோம். வெண்டைக்காய் வணங்கும் போது 1 டேபிள் ஸ்பூனும் இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். ஆக மொத்தம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். உப்பு வந்து மறுபடியும் கூட நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்தெடுத்து வச்சிருக்க வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கலாம்.
இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் ரசசாதம், சாம்பார் இல்லை வேறு ஏதாவது குழம்பு வெரைட்டி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இந்த வெண்டைக்காய் வந்து சூப்பராக இருக்கும். வெறு சாதத்தில் பிணைந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வெண்டைக்காயை போட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி வணக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நம்மளோட வெண்டைக்காய் எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வணங்கணும். அது வரைக்கும் இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி சாட்டே பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் அந்த வெங்காயம் தக்காளி வெண்டைக்காய் எல்லாம். அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. தண்ணியெல்லாம் இந்த வெண்டைக்காயில் நம்ம எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது. மோஸ்ட்லி குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பொரியலெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொஞ்சம் சாதம் போட்டு கிளறி கொடுங்க, லஞ்ச் பாக்ஸுக்கு கண்டிப்பாக திருப்தியாக சாப்பிட்டு வருவாங்க. மீதியும் கொண்டு வர மாட்டாங்க, ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெண்டைக்காயை வந்து மூடி வச்சுருங்க, ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எழுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட வெண்டைக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும், எண்ணெயிலையும் நல்லா வணங்கியிருக்கும். இப்போ இந்த டைமில் நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துரி வச்சுருக்கேன், அது போட்டுக்கிறேன். அதே மாதிரி தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க. சப்போஸ் நீங்கள் பொரியல் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் போட்டுக்கோங்க. அதாவது சாம்பார் சாதம் ரசசாதம் தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காய் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சாதம் போட்டு கிளறி கொடுக்குறீங்க அப்படின்னா தேங்காய் சேர்க்க வேண்டாம். இப்போது தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருந்தனால அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி சாட்டே பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஓவராக வணக்கணுங்கிறது இல்லை. தேங்காய் போட்டு ஒரு 1/2 மினிட் வந்து நீங்கள் ஒரு 3-4 தடவை சாட்டே பண்ணி விட்டால் மட்டும் போதும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் வணக்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு 1/2 மினிட் வந்து நீங்கள் சாட்டே பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல சுட சுட சாதத்து கூட பிணைந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு நல்லா வணங்கி அந்த சாதத்து கூட சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது பார்க்குறக்கே. நீங்களும் கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபி வீடியோஸ் யாராவது வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.